ओम शांति, ओम शांति, ओम शांति। அழகான இந்த இனிய அமிர்த வேளையில் என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக நான் விட்டுக்கின்றேன். என்னுடைய மனக்கண் மூலமாக பரந்தாமத்தில் வீற்றிருக்கக்கூடிய அமர பாபாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். வைரம் போல ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் பரந்தாமத்தில், பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். ஆஹா, சங்கமுகத்தில் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற மகான் ஆத்மா நானே ஆவேன் அப்படின்ற அழகான இந்த நினைவின் மூலமாக என்னுடைய உடம்பை விட்டு மெது மெதுவாக விலகி சென்று கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பௌதிக உடலை விட்டு விலகி விட்டேன். மெது மெதுவாக அமரக்கதை சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு ஃபரிஸ்தாவாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன், காத்து கொண்டிருக்கின்றேன். பரந்தாமத்தில் வீற்றிருக்கக்கூடிய அமர பாபா ஒரு நொடியில் அங்கிருந்து கீழே இறங்கி வந்து விட்டார். அமரக்கதை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் என்னை பார்த்ததும் அமர பாபா அவ்வளவு புன்னகையோடு சிரித்துக் கொண்டிருக்கின்றார், அவ்வளவு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். நானும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆஹா, எவ்வளவு இனிமையான ஒரு இது சந்திப்பு இது! வா குழந்தாய் அப்படின்று என்னுடைய கையை பிடித்து கொண்டு நாங்கள் அங்கே சென்று கொண்டிருக்கின்றோம். அமரக்கதை சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு என்னை அழகாக அமர வைத்து, என்னுடைய அமர குழந்தையே, நான் உனக்கு என்னுடைய ஞானத்தை பற்றி முழுமையாக உனக்கு கதையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், அமர கதையை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்று நேற்று அந்த யுகத்தை பற்றி தெளிவாக உனக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா அப்படின்று அமர பாபா எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய அமர குழந்தையே, இந்த உலக சக்கரம் இருக்குது அல்லவா, நாடகம் அது, ஒவ்வொரு வினாடியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நீ அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றாயா? அவ்வளவு முக்கியமாக இருக்கின்றது. இந்த நாடகத்திற்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஒவ்வொரு நிமிடமும் சரி, இந்த உலக சக்கரம் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்று அமர பாபா அந்த நாடகத்தை பற்றி தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார், கால சக்கரத்தை பற்றி தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஒரு வினாடி கூட மற்றதை போன்று இது கிடையாது. இந்த கால சக்கரம், இந்த உலக சக்கரமானது ஒவ்வொரு 5000 வருடங்களும் சரி, ஒரு முழுமையாக சுற்றி வருகிறது அப்படின்று அழகாக அந்த காலச்சக்கரத்தை பற்றி எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இங்கு 5000 வருடம் என்பது நான் உனக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், அதுதான் ஒரு கல்பம். கல்பம் என்றால் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது சத்தியுகம் 1850, திரேதாயுகம் 1250, துவாபர யுகம் 1250, கலியுகம் 1250. இந்த கலியுகத்திற்கும் சத்தியுகத்திற்கும் இடைப்பட்ட சின்னஞ்சிறிய யுகத்தில் தாவுவதற்கான யுகத்தில் நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கின்றேன். இதுதான் கல்பம், ஒரு முழு சுற்று அப்படின்று அழகாக அந்த காலச்சக்கரத்தை பற்றி எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார்.
பாரு என்னுடைய அமர குழந்தையே, இந்த உலகம் அழியவே அழியாது. அது என்று அது என்றைக்கும் சரி யாராலும் அழிக்கப்பட மாட்டார்கள். அது அழிக்கப்படவும் முடியாது இந்த உலக சக்கரத்தை. அதே போல இந்த உலக நாடகம் சரி அழிவில்லாததாக இருக்கின்றது. இந்த அற்புதமான நாடகத்தில் என்னுடைய பிராமண குழந்தைகளும் சரி மனித ஆத்மாக்களும் சரி அழகான நடிகர்களாக இருக்கின்றார்கள். அந்த நாடகத்தில் உங்களுடைய பாகம் அழகாக பதிவாகியிருக்கின்றது. உலகத்தில் உள்ள ஒரு ஆத்மா கூட சரி இந்த அழிவில்லாத நாடகத்தை நடிப்பதை தவிர்க்கவே முடிய மாட்டார்கள். எல்லாரும் நடித்துதான் ஆக வேண்டும். ஒருவருக்கு 84 ஜென்மம் நடிப்பார்கள். சில ஆத்மாக்களுக்கு 80 வருடம், 84 ஜென்மத்தை போல 80 ஜென்மம் பிறப்பெடுப்பார்கள். 80, 60, 50, 40, 20, 10, 5, 1. சில சமயத்தில் அவர்களுக்கு கர்ப்பத்திலே அவர்களுக்கு நடிப்பு இருக்கும், ஆனால் நடித்துதான் ஆகுவார். இதுபோல் அழகாக பாபா எனக்கு இந்த காலச்சக்கரத்தை பற்றி, அந்த கல்பத்தை பற்றியும் எல்லாரும் அவர் நடித்துதான் ஆக வேண்டும், யாரெல்லாம் தவிர்க்கவே முடியாது அப்படின்று அங்கே சொல்லி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய நினைவுகள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கின்றது. அங்கே ஆஹா, அனைவரும் சரி ஒரு பாகத்தை நடிக்க வேண்டும். உங்களுடைய பாகம் தொடர்ந்து அழிவில்லாமல் இருக்கிறது, அது ஒருபொழுதும் முடியவே முடியாது அப்படின்று அதையும் சொல்லி புரிய வைத்து விட்டார். ஒரு வினாடி கூட மற்றதை போன்று இருக்கவே முடியாது. ஒரு தடவை ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அது திரும்பவும் வரவே வராது. ஆனால் அந்த கல்பம், அந்த 5000 வருடத்திற்கு பிறகு அது மீண்டும் திரும்ப வரும், புரிந்ததா அப்படின்று அதையும் எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். ஒவ்வொரு நாளும் சரி ஒவ்வொரு விதமும் சரி உன்னுடைய நடிப்பு இருக்கும் அப்படின்று அழகாக சொல்லி புரிய வைத்து விட்டார். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவு மறைமுகமாக இருக்கிறது இந்த காலச்சக்கரத்தினுடைய ரகசியம். இந்த ஒரே ஒரு நாடகம்தான் இருக்கிறது. இந்த நாடகம் சரி நடிப்பதற்கு ஒரே ஒரு உலகம்தான் இருக்கின்றது. இந்த உலகத்தில் அனைவரும் சரி நடிகர்கள் என்பதை நீ இப்பொழுது புரிந்து கொண்டு விட்டாய். நான் உனக்கு அழகாக சொல்லி புரிய வைத்து விட்டேன். இந்த நாடகம் சரி சரியான சமயத்தில் துல்லியமான நேரத்தில் இந்த நாடக மேடையில் உங்களுடைய பாகத்தை நடிப்பதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், வருவீர்கள். அதனால் ஒவ்வொரு ஆத்மாவும் சரி வரிசைக்கிரமமாக அவர்களுடைய துல்லியமான நேரத்தில் இந்த உலகில் தன்னுடைய நிலையை பற்றி அழகாக எனக்கு அமரபாபா புரிய வைத்து விட்டார். அந்த பரந்தாமத்தில் அங்கிருந்து எல்லோரும் சரி வரிசைக்கிரமமாக உன்னுடைய அமர உலகத்தில் வருவார்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த நாடகத்தை பற்றி அமரபாபா தெளிவான எனக்கு விஷயத்தை சொல்லி, அந்த நாடகம் என்பது ஒரு அழகான விளையாட்டு அப்படின்ற அந்த பாடல் மூலமாக நான் அமரபாபாவுடன் அவர் கையை பிடித்து கொண்டு அந்த பாடலோடு விளையாடி கொண்டிருக்கின்றோம்.
அமர குழந்தையே, எப்படி இருக்கிறது இந்த விளையாட்டு? நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரகசியத்தை நான் உனக்கு இந்த சங்கமுகத்தில் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்று அமர பாபா எனக்கு அழகான விஷயத்தை சொல்லி புரிய வைக்கின்றார். இந்த ரகசியத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த உலக சக்கரம் எப்படி உருவாக்கப்பட்டது, இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்று நீ கேட்கவே கூடாது. ஏன், எப்படி, யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு கேள்வி வரக்கூடாது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். அந்த நாடகத்திற்கு நானும் சரி கட்டுப்பட்டிருக்கின்றேன். அதே போலத்தான் நான் இதை உருவாக்கியிருந்தால் நான் எப்பொழுது உருவாக்கினேன் என்று நீ என்னை கேட்கலாம். இந்த உலக சக்கரம் அழிவில்லாதது. அதனால் எப்பொழுது கேள்வி வரக்கூடாது. ஏன் ஆரம்பமானது என்று கேள்வி வரக்கூடாது, மனதில் வரவே கூடாது உனக்கு அப்படின்று அமர பாபா இந்த சங்கமுகத்தில் அந்த உலக சக்கரத்தை பற்றி, கால சக்கரத்தை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் இந்த உலக சக்கரம் எப்படி ஆரம்பமானது என்று உனக்கு சொல்லப்பட்டால் அதன் பிறகு நீ கேட்பாய் அது எப்போது முடியும் என்று. அது முடியவே முடியாது. உலக சக்கரம் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கும் அப்படின்று அமர பாபா
இந்த உலக சக்கரத்தை பற்றி அழகாக புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். குழந்தையே, இந்த டிராமா ரொம்ப அதிசயம் நிறைந்ததாக இருக்கும். இந்த டிராமா இனிமை நிறைந்ததாக இருக்கும். இது யார் உருவாக்கப்படவில்லை, இது மர்மமா நிறைந்ததாக இருக்கும், இது ரகசியம் நிறைந்ததாக இருக்கும், இது இனிமையாக உன்னை உருவாக்கும். நாடகம் என்பது அழகான ஒரு அம்மாவாக இருக்கும், வழி நடத்த உனக்கு. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அது உன்னை பாதுகாக்கும், தடைகளிலிருந்து விலகி செல்ல விடும். நான் இப்பொழுது சொல்லக்கூடிய முக்கியமான சில தகவல்களை நீ அமிர்த வேலையில் இருந்தாலும் சரி, இல்லை மாலை நேர வேலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை உன்னால் மாலை நேர வேலையில் என்னை நினைவு செய்ய முடியவில்லை என்றால், குறைந்தபட்சம் என்னை தூங்குவதற்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ்களை நான் சொல்லுவேன், அதை நீ நினைத்து பார்த்து விட்டு நீ தூங்க வேண்டும் அப்படின்று அமரபாபா எனக்கு கட்டளையிட்டு விட்டார். முதலாவதாக, இந்த நாடகம் என்பது துல்லியமான ஒரு நாடகம். ஏன் பாபா, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிதான் நடக்கிறது, எனக்கு மட்டும்தான் ஏன் நடக்கிறது, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், எனக்கு மட்டும் ஏன் துன்பம் வருகிறது அப்படி என்று நீ கேள்வி கேட்டால், இல்லை இந்த டிராமா அக்யூரேட், துல்லியமானது அப்படி என்று அமரபாபா எனக்கு அழகாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நான் இந்த டிராமாவை ரசிப்பேன் அப்படி என்று அழகாக அதை புரிய வைத்து விட்டார். அடுத்ததாக, ரெண்டாவதான பாயிண்ட், இந்த டிராமா யாரோ உருவாக்கப்படவில்லை, இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அழகான ஒரு நாடகம். இந்த நாடகத்தை யாராலும் மாற்றவே முடியாது, ஏற்கனவே உருவாக்கப்பட்டது, யாராலும் அதை மாற்றவே முடியாது. மூன்றாவதாக, இந்த நாடகம் சரி, இந்த டிராமாவில்தான் இந்த உண்மை அடங்கியிருக்கிறது, இந்த டிராமாவில் எந்த ஒரு தவறுகள் நடக்கவே நடக்காது, சரியாக இந்த டிராமா இருக்கின்றது. நான்காவதாக, இந்த டிராமா வேறுபட்டதாக இருக்கிறது, ஒரு நொடியில் ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அது அந்த விஷயம் அது ஒரு நிமிடமோ இல்லை இரண்டு நிமிடமோ இல்லை ஒரு வருடமோ அது வராது, ஆனால் 5000 வருடத்திற்கு பிறகு அந்த விஷயம் மீண்டும் நடைபெறும். அதுதான் டிஃப்ரெண்ட் இந்த நாடகம். ஐந்தாவது, இந்த நாடகம் மர்மம் நிறைந்ததாக இருக்கின்றது, ரகசியம். ஆறாவது, ரகசியம் நிறைந்த ஒரு நாடகமாக இருக்கின்றது. கடைசி வரைக்கும் சரி, இந்த டிராமாவில் ரகசியம் நிறைந்ததாக இருக்கும், அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு நீ ஞானத்தை நீ பயன்படுத்த வேண்டும். ஏழாவதாக, இந்த டிராமா ஏற்கனவே சரி செய்யப்பட்டு விட்டது, டிராமா இஸ் ஃபிக்ஸ்டு அப்படின்னு அழகாக அமரபாபா எனக்கு இந்த டிராமா யாரையும் சரி மாற்றவே முடியாது, ஏன் என்னால் கூட இந்த டிராமாவை மாற்றவே முடியாது, ஏற்கனவே ஃபிக்ஸ்டு அப்படின்னு அழகாக சொல்லி புரிய வைத்து விட்டார். எட்டாவதாக, அமரபாபா இந்த நாடகத்தை அன்பு செலுத்துகின்றேன், நீயும் அன்பு செலுத்த வேண்டும் இந்த நாடகத்தை. அடுத்ததாக, இந்த நாடகம் ஒரு பொழுதுபோக்கு, அதை நீ ரசிக்க வேண்டும். ஏன் வந்தது, ஏன் இப்படி ஆனது அப்படின்று ஒவ்வொரு விஷயத்தை நீ ரசிக்க வேண்டும், பொழுதுபோக்காக
நீ பார்க்க வேண்டும் அந்த டிராமாவை. பத்தாவதாக, இந்த டிராமாவை நீ எனக்கு விருப்பமில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜஸ்ட் இந்த டிராமா அப்படின்ட்டு அழகாக அமர பாபா அழகாக இவ்வளோ விஷயங்களை எனக்கு புரிய வைத்து விட்டார். பதினொன்றாவதாக, இந்த டிராமா நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது. எல்லா விஷயத்திலும் சரி. பன்னிரெண்டாவதாக, இந்த டிராமா அவினாசி நாடகத்தை புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் அழிக்கவே முடியாது. அடுத்ததாக, இந்த நாடகத்தில் விதவிதமான பதிவுகளை நீ பார்க்கலாம். இந்த உலக ஆத்மாக்கள் பாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கின்றது. சில ஆத்மாக்கள் சொல்வார்கள், இந்த டிராமா ஏன் உருவாக்கப்பட்டது. சில ஆத்மாக்கள் நினைப்பார்கள், எனக்கு இந்த டிராமா அழகாக உதவி செய்கிறது. இது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கின்றது அந்த டிராமாவில். பதினான்காவதாக, இந்த டிராமா டிக் 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 அப்படின்று நகர்ந்து கொண்டிருக்கிறது. யாரும் நிறுத்தவே முடியாது இந்த டிராமாவை. அடுத்ததாக, இந்த டிராமா மெதுமெதுவாக பேன் போல நகர்ந்து கொண்டிருக்கிறது, அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த டிராமாவை நீ எப்பொழுதும் சரி சாட்சி பார்வையாளராக பார்க்க வேண்டும், அது உனக்கு அழகாக உதவி புரியும். அடுத்ததாக, எல்லா ஆத்மாக்களும் சரி இந்த நாடகத்தில் அவர்களுக்கு தனி பாகம் சரியான ஃபிக்ஸ்டு பண்ண செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக, இந்த டிராமாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் சரி கள்ளங்கபடமின்றி அதை இருந்து பார்க்க வேண்டும் அப்படி என்று அமர பாபா இவ்வளவு விஷயங்களை எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா இந்த நாடகத்தினால் அப்படி சொல்லி புரிய வைக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு ஆச்சரியத்துடன் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, நான் இனிமேல் இந்த நாடகத்தை நான் அன்பு செலுத்தப் போகிறேன், கடவுள் மீது எப்படி எனக்கு அன்பு இருக்கிறதோ அதே போல இந்த நாடகத்தை நான் ரசிக்கப் போகிறேன் அப்படி என்று ஒரு நொடியில் எனக்கு அமர பாபா அங்கிருந்து வரதானங்களை கொடுத்து விட்டு, அமர பவ என்ற வரதானத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து மறைந்து விட்டார். நான் மெதுவிதமாக இந்த நாடகத்தில் நடிப்பதற்காக என்னுடைய பௌதிக உடலை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு விட்டேன். ஓம் சாந்தி.